ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்இஜி கேமர் சேனல். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் நம்மடா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு லைவ் தம்ப்நெயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸு கேட்டஸு வச்சு கொஞ்சம் நம்மளும் வந்து ப்ரொமோட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜும் வந்து எடிட் பண்ணுறதுக்கு பிக்சாட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் ரெண்டு தேவைப்படும். பிக்சல் ஆப்பில் வந்துட்டு நம்ம எப்போவும் போல் நம்ம பேர் எழுதிக்க வேண்டியதான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ எழுதிக்கிறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஆ, அவ்வளோதான், எல்லாத்தையும் இது கொடுத்துட்டு ஆன் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் எழுதிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ணுற எல்லா டெம்பிள்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு நிமிஷங்க. ஆ, ஓகே, திரும்பிடுச்சு. இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுற அந்த ஃபாண்டோட லிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இந்த ஒரு ஃபாண்டு தான், இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து இப்போ ஓகே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஆன் லைவ் அப்படிங்கிறத ஜூம் பண்ணிவிட்டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து இன்னொன்று வரும், வந்துடுச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து நான் இப்போ ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு கரெக்டாக கொண்டாந்து இந்த மாதிரி சென்று நிப்பாட்டிடுறேன். நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா மறுபடியும் அதே ப்ளஸ் ஐக்கானையே வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த அதோடய கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படா கலர் மாற்றுறதுன்னா இங்கே வந்து இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காமிச்ச மாதிரி தான். இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். கம்மி பண்ணிவிட்டு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே கூட இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் வந்து கலரை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இப்போ நான் வச்சிட்ட மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபாண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு டிக்கைக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த பென்சிலைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்னோடய பேர் எழுதிக்கிறேன், கபி எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேப்ஸில் எழுதணும், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணுற இந்த ஃபாண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க, ஒயிட் அண்ட் எல்லோ அந்த மாதிரி. ஓகேங்களா? நான் வந்து இப்போ கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ரைட்டில் வைக்கலாமா லெஃப்ட்டில் வைக்கலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணுற தம்பனிகளுக்கு வந்து ரைட்டில் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதனால் ரைட்டில் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும், அதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஃபாண்டோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த ஃபாண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா? கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டோக்கு ஷேடோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம எல்லா வீடியோலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஏ அப்படிங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கு ஷேடோ இது ரெண்டுமே வந்து பிளாக் கலரில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
வச்சதுக்கப்புறம் கபி எஃப்எஃப் அதில் வச்சாச்சு. அதே மாதிரியே வந்து ஆன் லைவ் அப்படின்றதுல அதுக்கும் வந்து ரெண்டுக்குமே வந்து கலர் கரெக்டாக கொடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் டவுன்லோட் பண்ணுற அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் சேவ் அஸ் இமேஜ் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கேலரிக்கு வந்து அது வந்து சேவ் ஆயிரும். ஓகேங்களா, சேவ் டு கேலரி கொடுத்தோம் அப்படின்னா பிஎன்ஜி ஃபார்மேட்லேயே வந்து அது வந்து சேவ் ஆயிரும். ஓகேங்களா, அண்ட் இந்த மாதிரி ஒரு சில ஆடெல்லாம் வரும், இதெல்லாம் கண்டுக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிக்சர் டாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சர் டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் வந்து எடிட்டிய ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நான் ஆட் பண்ணுறேன் இந்த பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா லிங்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து க்ரோமில் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு ஒரு சேஃப்டிக்கு டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ராப் கொடுத்துட்டு அதில் வந்து 16:9 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்னடா எல்லாத்தையும் லேட்டாக லேட்டாக கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதனால் வந்து மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன் இந்த இமேஜோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், அந்த ஃபோட்டோவை காணும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். எங்கடா அந்த ஃபோட்டோவை காணா, அடே அந்த ஷேடோ மாதிரி நேற்று வீடியோவில் ஆட் பண்ணியிருப்போம்ல அந்த ஃபோட்டோ தான் தேடுறேன். எங்கே காணாம், ஒரு வழியாக அந்த ஃபோட்டோ வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இதோட லிங்கும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை ரொட்டேட் பண்ணிவிட்டு பிளெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து மல்டிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டு நல்லா பெருசாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த சைடில் நீ வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு மேலே டிக் ஐக்கானை வந்து மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்கும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், அந்த ஃபோட்டோ மறுபடியும் தேட வேண்டியது இருக்கும் போல் ஒரு வேலையாக கிடச்சிருச்சு, ஃபஸ்ட்டே இருந்துருச்சு. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிளெண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் லைட் அண்ட் ஆட் இந்த மூணு ஆப்ஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட் அண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஃபயர் வர்ற மாதிரி வந்து எனக்குள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக வச்சுக்குவோம். வச்சுட்டு நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இன்னொரு இமேஜ் வந்துடும், அதை ரொட்டேட் பண்ணி இந்த எஜ்ஜில் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிடக்கூடாது, சும்மா அந்த மேலே கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அது சும்மா கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சல் ஆப்பில் அந்த எழுதுன அந்த ஒரு கபி எஃப்எஃப் ஆன்லைன் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துரும்ல அந்த டெக்ஸ்ட்டை கொண்டாந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி கொஞ்சம் லைட்டாக சாய்வாக இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லைவு அப்புறம் வந்து லைவில் உள்ள அந்த ஐ மட்டும் அந்த கேரக்டரில் பரமா, அதுக்குன்னு ஐ மட்டும் கிடையாது, ஐயை வந்து முழுசாக மறைகிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செட் பண்ணிவிட்டு இங்கே தெரியக்கூடிய இந்த எரேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேயே வந்து எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஹார்ட்னஸ் ஒப்பாசிட்டி எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுட்டு ப்ரெஸ் சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சு கரெக்டாக நான் எரேஸ் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டர் மேலே மட்டும், அதாவது நம்ம அண்ணன் நிற்கிறாருல அண்ணன் மேலே மட்டும் வந்து அந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது. மித்தபடி பின்னாடி எங்கிட்டு வேணாலும் இருக்கலாம், அந்த அண்ணன் மேலே மட்டும் டெக்ஸ்ட் இல்லாத மாதிரி கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேரக்டருக்கு பின்னாடி இருக்க மாதிரி ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணோம், அதுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. ஓகேங்களா, கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த எஜ்ஜிலலாம் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணிக்கிறேன் மொபைலை. ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஆட் போடும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலும் மேலும் லேயர் ஆட் பண்ணால் உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஹேங் ஆகாது உண்மையிலே. ஓகேங்களா, அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணுற அந்த ஃபயர் எஃபெக்டோட ஃபோட்டோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஃபோட்டோ கிடையாது, லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ வந்து நல்லா ஜூம் பண்ணி எப்பவும் போல் பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு அதில் வந்து ஸ்க்ரீன் லைட் அண்ட் ஆட் இது மூணில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப ஃபயர் எஃபெக்டாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நான் லைட் அண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம கேரக்டர் மேலே மட்டும், டெக்ஸ்ட் மேலே இருந்தால் கூட அது வந்து ஒரு ஃபயர் எஃபெக்ட் மாதிரி தெரியும், மித்தபடி அந்த கேரக்டர் மேலே இந்த மாதிரி உங்களுக்கு அழிக்கணும்னு தோணும், அதாவது எரேஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணுற இந்த டெம்பிள்ட்டு வந்து நேற்று வீடியோலையும் ஆட் பண்ணியிருப்போம், வெயிட் பண்ணுங்கள், அது என்ன டெம்பிள்ட்டுன்னு சொல்லி காமிக்கிறேன். எங்கே இருக்குது இந்தா இருக்குது இந்த டெம்பிள்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்கலாம், டேய் ஃபயர் எஃபெக்ட் மாதிரி ஒரு தம்ப்னெயில் க்ரியேட் பண்ணிட்டு ப்ளூ கலரில் வைக்கிறீடா அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட் பண்ணுங்கள். இது கண்டி தான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்கேன், அதுக்கு முன்னாடி பிளெண்டில் போயிட்டு ஸ்க்ரீனு லைட் அண்ட் ஆட் உங்களுக்கு அந்த மாதிரி எப்போவும் போல் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து லைட் அண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப இதாக தெரிஞ்சிடக்கூடாது, அது கண்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் இப்போ ரவுண்ட் பண்ணி காட்டுற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி அந்த எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வீடியோஸ் அதாவது தம்ப்னெயில் க்ரியேட் பண்ணுற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போடலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லைவ் தம்ப்னெயில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா, அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் கூட வரல. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, டாட்டா, பை பை, சி யூ. I'm